அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமான முறையில் வெண்டிக்காய் பால் கறி வந்து செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். வாங்கும் எண்ணெய் கொதிச்சு நாங்கள் இனி வெண்டிக்காயை போடுவோம். கொஞ்ச நேரம் வண்டிக்க வதங்கட்டும். ஓரளவு வதங்கினா ஓகே, நான் காட்டுறேன் இந்த பதம் வந்து. நீங்கள் லைட்டாக வதக்கி போட்டு வண்டிக்காய் பால் கறி வைக்கும் போது கூட டேஸ்டாக இருக்கும் நார்மல் வண்டிக்காய் பால் கறியை விட. இங்கே பாருங்க, இந்த அளவு வதங்கினா காணும். இனி நாங்கள் இதை இறக்கிட்டு இந்த சட்டிக்குள்ளேயே மற்றதுகளை தாளிப்போம். இதை இப்போ நான் இறக்கி இன்னொரு டிஷ்ஷில் கொடுக்க போகிறேன். இறக்கும்போது கொஞ்சம் எண்ணெயை இப்படி வடித்து விடுங்கோ. கொஞ்சம் நேரம் எண்ணெயை வடிய விட்டுட்டு இறக்குங்க. அப்போ தான் அந்த வெண்டிக்காயில் பெருசாக எண்ணெய் இருக்காது. இனி வெண்டிக்காய் வதக்கின எண்ணெயிலேயே நாங்கள் கொஞ்சம் உள்ளியையும் அதுக்குள்ளே போட்டு வதக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் ஓகே. அதில் உள்ளியையும் போட்டுட்டு ஒரு காத்தேக்கரண்டி அளவுக்கு சின்ன கீரை போடுவோம். உள்ளி ஓரளவு பொரிஞ்சு வர நாங்கள் வெங்காயம் பச்சமாக போடுவோம். உள்ளி பொரியட்டும். இனி கறிவேப்பில கொஞ்சம் போட்டு அதையும் வதக்குவோம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் உங்களோட உரைக்கு தேவையான மாதிரி போடுங்க. பச்சை மிளகாய் அதை மாதிரி ஒரு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதையும் நாங்கள் வதங்கும் வரைக்கும் விடுவோம். லைட்டாக வதங்கினா ஓகே, ஆகலும் வதங்க ஒன்று மட்டும் இல்லை. நார்மலாக வெண்டிக்காய் பால் கறி சில வில வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். இப்படி நீங்கள் வச்சிங்களேன்னு சொன்னால் அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது. வலுவழுப்பு தன்மை இல்லாமல் வைக்கணுமென்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நார்மல் வெண்டிக்காய் பொறிக்காமல் அதுக்கு நீங்கள் தேசி புளி விட்டு அவிய விட்டீங்களா வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இது வதங்கும் போது நாங்கள் கொஞ்சம் தக்காளி பழம் போடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போடுங்க. லைட்டாக போட்டிங்கன்னு சொன்னால் அது இடக்கண்டு வதங்கியிருக்கும். அப்புறம் நீங்கள் வண்டிக்காய்க்கு பார்த்து உப்பு போட்டிங்கன்னு அந்த அளவுக்கு ஓகேயாக இருக்கும். அடுப்பை எப்பவும் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்கோ, இல்லாட்டி லைட்டாக வெங்காயம் எரிஞ்சிடும். இனி இதுக்கு நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கணக்கையில் லைட்டாக மஞ்சள் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வாசமாயும் டேஸ்டாகவும் இருக்கும். இது லைட்டாக வதங்கினாலே ஓகே. இனி நாங்கள் வதக்கி வச்சுருக்கிற வெண்டிக்காயை போடுவோம். இதுக்குள்ளே டிஷ்யூவில் போட்டு வைங்க. அப்போ தான் அதில் எண்ணெய் தன்மை இருந்தால் டிஷ்யூ எடுத்துடும். இதுக்கு நான் இன்னும் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இதெல்லாம் வதங்கிட்டு இதுக்கு மேலால் நிற்கிற அளவுக்கு கொஞ்சம் நாங்கள் தண்ணி விட்டோம்னு சொன்னால் ஓகே. பாருங்க இந்த அளவுக்கு ஆகலும் கூட விடக்கூடாது. ஓரளவாக விட்டுட்டு நாங்கள் இதை ஒரு கொஞ்சம் நேரம் மூடி விட போடும். தண்ணி வத்தும் வரைக்கும் மூடுனா ஓகே. நீங்கள் இடக்கடை திறந்து பாருங்க. நான் இது இப்போ மூடுறேன்னு திறந்து பார்ப்போம்.
Then you open bunny papam. The varma thani in a batti. The carigan in a taste, you put it at the window. The palkariki and a light and anger bandikaya. Badak cravalia. Taste put it at the window. Conjun in badangatum. Green the honey vatanapra and the nail near. Like a badak kedango. The nail in book padula. I will pass a colombo. Bandika normal palkari pudicana. Tell you put it as a sapling along the sana. ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் இனி நாங்க இதுக்கு கொஞ்சம் பால் விடுவோம் வெண்டைக்காயின் அளவுக்கு அரை வாசிக்கு பால் விட்டீங்களான்னு சொன்னா ஓகே ஆகல மூளை வேணும்னா விடுங்க நான் அரை வாசிக்கு விட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும் நீங்க அரை வாசிக்கு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பால் கொதிக்க விட்டு நாங்க தனியிறக்க சரி நாங்க இந்த கறியை இறக்குவோம் நான் செய்த வெண்டைக்காய் பால் கறி ரெடியா இருக்கு இத மாதிரி நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி Subscribe பண்ணுங்க நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி